ஊழல்வாதி ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபம் கூடாது அப்படின்னு சொன்னது பாமக. அந்த நிலைப்பாட்டுல மாற்றம் இருக்கா? இல்ல ஊழல்வாதி ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபம் கூடாதுன்றது பாமகவுடைய நிலைப்பாடு. அதில் ஒரு மாற்றம் இருக்கா? திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைப்பது பெற்றதாயோடைய உறவு வைத்துக் கொள்வதற்கு சமம் மாதிரி ஒரு விமர்சனம் அடைந்தார். நீங்க மத்திய மாநில அரசுகள் கடுமையா விமர்சனம் அடைந்திருக்கீங்க. இப்போ தேர்தல் வந்து கூட்டணி மாற்றத்திற்காக இப்ப நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கங்கள்லாம் இப்படி விளக்கம் கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு நெருடலாவோ இல்ல நெருக்கடியாவோ இல்லையா? நிச்சயமா கிடையாது. எனக்கு நிச்சயமா கிடையாது. மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க, எங்க கட்சி ஏத்துட்டு இருக்காங்க, அதிமுக ஏத்துட்டு இருக்காங்க, பொதுமக்கள் ஏத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏற்கனவே அதுக்கு எனக்கு கவலையே கிடையாது. மக்கள் ஏத்துட்டு அதுதான், தட்ஸ் ஆல் கவுண்ட்ஸ், அவ்வளவுதான். உங்களை சொல்றேன், உங்களை தனிப்பட்ட முறையில சொல்றேன். நீங்க தான் கேள்வி கேட்டீங்களே. சார் வணக்கம். சார் ஹலோ. சார் உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு கவலை இல்லாது. மக்களுக்கு பிடிச்ச எங்க கட்சிக்கு பிடிச்சிருக்குது, அவங்க கட்சிக்கு பிடிச்சிருக்குது, கூட்டணிக்கு பிடிச்சிருக்கு. ஒரு கேள்வி பதில் சொல்லிட்டு நீ பேச சொல்ல மாட்டேன். வேற என்ன கேள்வி? அதான் எனக்கு உங்களுக்கு மன அது இது இவ்வளவு பேர் இருக்காங்க கேக்குறாங்கல்ல. அவருக்கு ஒரு சீட் ஒன்று கொடுத்துருந்தோம் எலெக்ஷன்ல, ரொம்ப ஆவேசப்படுறாரு. இல்ல இல்ல, திமுக கொடுத்துருவாங்க. அவரே சுயேட்சை நிக்க போறாரு. சன் டிவி தானே திமுக, அதாவது அதனாலதான் அவ்வளவு ஆவேசப்படுறேன். உங்க தலைவரும் இப்படி ஆவேசப்பட மாட்டேன் நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா நீங்க? Investigation is going on. Do you think AIADMK is corrupt or not? See, investigation is going on. ஊழல் இந்த கட்சியா இல்லையா? Investigation is going on. அதிமுக ஊழல் இருக்கா இல்லையா? Natural conclusion and then I will give you a comment. என்னோட கேள்வி, நீங்க do you still believe, want to preempt it? இல்ல, do you still believe that there is corruption in AIADMK government? Whatever it is, like investigation or whatever it is going on, let it come to its conclusion and then we'll sir sir, the question is very simple. Adhu sir, adhu sir, sir, naanga apdi sollave illaye sir, ettu vali chaalai ke korikele varaliya sir, ettu vali chaalai adukku neenga aadharam appo ettu vali chaalaiye indrum naangal edirkindrom naalaiyum edirpom naangal adha solren. நாங்கள் தமிழக அரசுடன் வலியுறுத்தி இந்த திட்டத்தை ரத்து செய்ய நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். என் பேரிலே நாங்கள் வழக்கை போட்டிருக்கின்றோம், அது இருக்கிறது. சட்டம் தன் கடமையை செய்யும். முன்வைப்போம். நீங்க பார்க்க தானே போறீங்க, நீங்க முன்வைப்போம். நாங்கள் சபீர், உங்க கேள்வி போதும். சார் சார் சார், இங்க ரெண்டு விஷயம் சார். லெஃப்ட் சைடு சார், ரெண்டு விஷயம் புதுசா ஏன்னா கேள்வி கேளுங்க சார். சார் சார், எஸ் எஸ் ப்ளீஸ் சார் சார் சார், இரு இரு இரு, இருப்பா இருப்பா, கொஞ்சம் பொறுமையா கேளுப்பா. இது அது என்ன அவ்வளோ, என்ன விட்டா அடிச்சுடுங்க போலது, என்ன அவ்வளோ ஆதங்கப்படுறீங்க? நான் பொறுமையா தானே பதில் சொல்றேன். நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன்ல. அதான் இல்லை, நான் கோபப்படல, நான் கோபப்படல. போ உன் மேலே கோபப்பட முடியுமாப்பா? அது சன் டிவி, நீங்கள் பெரிய டிவி. உங்கள் மேலே கோபப்பட்ட என்ன அவன் தெரியும்ல. உங்கள் மேலே யாராவது கோபப்பட முடியுமா? அன்புமணி சார், அன்புமணி சார் சார், அன்புமணி சார், உங்கள் மேலே இப்போ இங்கே இங்கேருந்து எழக்கூடிய கேள்விகள்லாம் இல்லை இல்லை, இங்கேருந்து எழக்கூடிய கேள்விகள்லாம் சபீர், I am done with you. Sabir, I'm done with you. Don't overdo it. Legitimate. Don't overdo it, Sabir. It's not right on you. Don't overdo it. Question, sir. Don't overdo it. Is the AIDMK government, is the ruling AIDMK government under... Sabir, please sit down. I'm not going to take any questions from you. Please sit down. Please sit down. One question, sir. Please sit down. I've answered five questions of you. It's enough of you. Please sit down. One question from me here, sir. Is the AIDMK government under... Mike, vanga pa. Sattasabayla, Mike, off pannangala. I'm off pannangala. Is the ruling AIDMK government under Chief Minister Edappadi K. Palaniswamy corrupt or not?
This is a straight question to you, sir. It's a good question. It's a good question. Yes, in the past, we have given them certain comments on these issues like, and I have again reiterated that the governor, if he finds prima facie, he should go into all the issues pertaining to corruption. And if it is, if they have found anything of allegations of corruption true, then definitely they could take severe action against whoever has done corruption. I want a straight answer from you, sir. Yes or no? Sir, is it yes or no, sir? Yeah, murchilla appa idhukku mela. Is it yes or no? யாரு விஷ்ணு பிரசாத் இப்போ இருப்பா சார் சரிப்பா அடுத்த முறை எங்கள் மேடையில் வந்துடுங்களேன் கூப்பிடுறேன் எங்கள் மேடையில் வந்துவிட்டா நான் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்றேன் இதெல்லாம் வாங்க இல்லை அவங்க மேடையில் நான் சிபாரிசு பண்ணுறோங்களே எந்த மேடையா நீங்கள் சரி அதானே சரி சரி சபீர் என்ன சபீர் ப்ளீஸ் இட்ஸ் நாட் Don't behave indecently. That's not. There's a limit to everything. I've already answered most of your questions. Please sit down. That's enough of you. That's not a way to behave. You are a reputed journalist working for a reputed television. That's why I answered your question. Enough of it. Vishnu Prasad avargal engal meedhu சமீபத்தில் விமர்சனம் செய்தார் அவருடைய விமர்சனத்தால் எங்கள் கட்சிக்கோ எங்களுடைய கூட்டணிக்கோ எந்த ஒரு எள்ளளவும் பாதிப்பு வரப்போவது கிடையாது ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய மன உளைச்சல் மிகப்பெரிய பாதிப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது விஷ்ணு பிரசாத் அவர்களை 32 ஆண்டு காலமாக எனக்கு தெரியும் என்னுடன் கல்லூரியில் படித்தவர் பிறகு 28 ஆண்டு காலமாக என்னுடைய மைத்துனராக இருக்கின்றார் என்னுடைய 3 மகள்கள் அவருடைய மடியிலே தான் உட்கார வைத்து முடியெடுத்தோம் காதணி விழா நடத்தினோம் இப்படி அவர் விமர்சனம் செய்வார் என்று நான் கனவில் கூட நான் நினைக்கவில்லை இது எனக்கு மட்டுமல்ல என்னுடைய மனைவிக்கும் மிகுந்த மன வருத்தம் இருக்கிறது இதற்கு என்ன காரணம் பொதுவாக திமுக கலைஞர் அவர்கள் இருந்த காலத்தில் எங்களை எதிர்க்க வேண்டும் எங்களை விமர்சனம் செய்ய வேண்டும் எங்கள் மீது அறிக்கை விட வேண்டும் என்றால் துரைமுருகன் அல்லது வீரபாண்டி ஆறுமம் அவர்கள் அல்லது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களை வைத்துதான் கலைஞர் அவர்கள் அறிக்கை விடுவார்கள் இது உங்கள் ஊடக நண்பர் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் இப்பொழுது திமுக தலைவர் ஒருபடி மேலே சென்று என்னுடைய உறவினரை வைத்து எங்கள் மீது அவதூறுகளை விமர்சனங்களை செய்ய வைத்திருக்கின்றார் என்றுதான் எனக்கு வந்து அதை நான் கருதுகின்றேன்
ஆனாலும் அவரை பற்றி நாங்கள் எந்த விமர்சனமும் வைக்கப் போவது கிடையாது. பொதுவாக தெரிந்தது திருமாவளவன் அவர்கள் எங்களை விமர்சனம் செய்தால்தான் அவருக்கு அரசியல், எங்களை கடுமையாக எதிர்த்தால்தான் அவருக்கு சீட்டு. ஒருவேளை விஷ்ணு பிரசாதம் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். எங்களை விமர்சனம் செய்தால் அவருக்கு ஒரு சீட்டு கிடைக்கலாம், ஒரு தொகுதி கிடைக்கலாம். ஆனால் ஒரு சீட்டுக்காகவோ ஒரு தொகுதிக்காகவோ 30 ஆண்டுகால உறவு, 30 ஆண்டுகால பந்த பாசம், ஒரு குடும்பம் விட்டுக் கொடுப்பார் என்று நான் கனவு கூட நினைக்கவில்லை. நன்றி. நான் நீங்க சொன்னது நான் ஏத்துக்கிறேன். விமர்சனம் செய்தோம். இப்போ நீங்க எல்லாம் கேட்கிற கேள்வி கேட்பீங்க, மனசுல வச்சுப்பீங்க. ஏன்னா இவங்க கடுமையா விமர்சனம் செஞ்சாங்களே, அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்களே. இப்போ அப்படி பார்த்தா இந்தியாவில் எந்த கட்சியும் எந்த கட்சி கூட கூட்டணி வைக்க முடியாது. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். உத்தரப்பிரதேசில் சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும், மாயாவதி அவர்களும் அகிலேஷ் அவர்களும், இவங்க எதிரும் புதிருமாக இருந்த கட்சி. இப்போ சொல்ல போனால் உதாரணம் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக எப்படியோ, அதை விட மோசமான ஒரு சூழல் உத்தரப்பிரதேசில் எஸ்பியும் பிஎஸ்பியும் அவ்வளோ கடுமையாக எதிர்ப்பாங்க, மோசமான விமர்சனம் போயிடுவாங்க. ஆனால் இந்த தேர்தலுக்காக ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி ஆம் ஆத்மி கட்சி, இன்னைக்கு காங்கிரஸ் கூட சேர்ந்து அணுகுது. மம்தா பானர்ஜி காங்கிரஸை விட்டு வெளியில வந்து விமர்சனம் செய்தவர், ஆனா இன்னைக்கு மம்தா பானர்ஜியும் காங்கிரஸ் ஒன்னா சேர்ந்து தேர்தல் அணுகுகிறார்கள். சரத்பவார் அவர்கள் காங்கிரஸை விட்டு வெளியில வந்தவர், கடுமையா விமர்சனம் செஞ்சு வெளியில வந்தார். இன்னைக்கு மகாராஷ்டிரால சரத்பவாரும் காங்கிரஸும் சேர்ந்து ரெண்டு கட்சியும் கூட்டணியில் இருக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு போன்று காங்கிரஸை யாரும் அவ்வளோ கடுமையாக விமர்சிக்கல, ரொம்ப காலமாக விமர்சிச்சு. ஆனால் இப்போது சந்திரபாபு நாயுடும் காங்கிரஸும் தெலுங்கானாவில் கூட்டணியில் இருக்கிறாங்க. சிவசேனாவும் பிஜேபியும் கடந்த ஓராண்டு காலம் சிவசேனா அவ்வளோ கடுமையாக விமர்சித்தாங்க பிஜேபியை. மகாராஷ்டிரில் அப்படி யாரும் விமர்சிக்க மாட்டாங்க. ஆனால் சிவசேனா பிஜேபியும் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க, மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க. கர்நாடகாவில் ஜனதாதளும் காங்கிரஸும் எதிர்த்து போட்டிட்டாங்க தேர்தலில், ஆனால் அதுக்கு பிறகு ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. அதே போன்று தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கங்க, தமிழ்நாட்டிலையும் கடுமையாக விமர்சனம், திமுக செய்யாத விமர்சனமா காங்கிரஸை கடந்த காலத்தில் கடுமையாக. இந்திரா காந்தி எப்படி விமர்சனம் செஞ்சாங்க திமுக? அப்போ முடிக்கிறமா வேணாமா? நீங்க அமைதியாக கேட்குறீங்க, பதில் சொல்றேன். பதில் சொல்லி நான் பதில முடிச்சுட்டு நான் அமைதியே நான் கேட்கறேன். ரொம்ப ஆவேசப்படுறீங்க. தண்ணி கொடுப்பா அவருக்கு, தண்ணி கொடுப்பா அவருக்கு, ரொம்ப டென்ஷனா இருக்கிறாரு. தண்ணி கொடு, நான் முடிச்சிடறேன். நான் முடிச்சுட்டு நான் பதில், நான் என்ன சொல்லிட்டு உங்ககிட்ட அமைதியா கேட்கிற மாதிரி இருந்தா நான் அமைதியா பதில் சொல்றேன். நிச்சயமா சொல்றேன். திமுக இந்திரா காந்தியை விமர்சனம் பண்ணாங்க, கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. நெடுமாறன் அந்த அப்பதான் காப்பாத்தினார், அடிச்சாங்க, ரத்தம் ஒழிச்சு. அந்த ரத்தம் என்ன சொன்னாங்க, அதில் எப்படி ரத்தம் வந்தது சொன்னாங்க, என்ன விமர்சனம் பண்ணாங்க தெரியும் திமுக? சொல்லக்கூடாது மாதவிடாய், அதனால ரத்தம் வருதுன்னு அப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க இந்திரா காந்தியை. இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்துருக்காங்க. அப்படி கடந்த காலத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸை கடுமையாக எதிர்த்து தான் அவர்களை இயக்கத்தை தொடங்கினார்கள். பிறகு காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தார். ராஜாஜி அவர்கள் இவர்களை கைது செய்தார்கள், அண்ணா அவர்களை. பிறகு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து ஒன்றாக சேர்ந்துதான் அணுகினார்கள். இப்போ இங்க தமிழ்நாட்டில் மற்ற கட்சியெல்லாம் எடுத்துக்க, இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களையும் திமுக அவர்களையும் விமர்சனம் செய்யலையா? அதை விட அவரை விட கடுமையாக விமர்சனம் யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸை விமர்சனம் செய்யலையா திருமாவளவன் அவர்கள்? இன்னைக்கு ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்களே, அதில் ஒன்றும் யாரும் கேட்க மாட்டாங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு முன்பு தொடர்ந்து காங்கிரஸ் விமர்சனம் செய்தார்கள், திமுக விமர்சனம் செய்தார்கள், அவர்கள் ஒன்றா இருக்கிறாங்க. வைகோ அவர்கள், அவர் சொல்லாத விமர்சனமா திமுக பற்றியும் காங்கிரஸ் பற்றியும்? அவர் இன்னைக்கு ஒன்றா இருக்கிறாங்க. அப்போ கேரளாவிலேயும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிரும் புதுமா இருக்கா, இங்கே ஒன்றா இருக்கிறாங்க. ஆக விமர்சனம் நாங்கள் செய்தோம், அது தப்பு, நான் மறுக்கல. நான் அப்போ விமர்சனம் செய்தால் நாம் வந்து கூட்டணி சேரக்கூடாது ஏதாவது இருக்கா? ஆக
தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் மற்ற கட்சியோட விமர்சனம் இப்போ திமுக பாஜகவே கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க. அவங்க கூட திமுக கூட்டணியில் போனாங்க. எல்லாமே எல்லா கட்சியும் கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய நோக்கம் இந்த தேர்தலோட நோக்கமே தமிழ்நாட்டின் நலன் கருதி இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அதோடைய சிச்சுவேஷன் இப்போ என்ன? செகண்ட் திங், நீங்கள் விமர்சனம் மட்டும் பண்ணலை, அந்த வீடியோஸ் எல்லாம் வைரலாக போய்கிட்டு இருக்கு, பயங்கரமா பேசிருக்கீங்க. அது அவர் பண்ணிருக்கார். இல்ல உங்களுக்கு சொல்ற எல்லாமே வந்து சோ அது முடிச்சுட்டு when you had tea together chief minister and deputy chief minister உடைய emotions எப்படி இருந்துச்சு when you were like sitting together? See, இப்போ திமுக என்ன சொன்னாங்க, ஒரு காலத்தில் அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடுன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் சுடுகாடுக்கு போயிட்டாங்க? இல்லை திராவிட நாடு அடைஞ்சிட்டாங்களா? அல்ல, அதுக்காக சுடுகாடு போனாங்களா? அதனால இதெல்லாம் இருக்கு அரசியல்ல. யுவர் க்வெஸ்சன், அப்படிதான் நாங்கள் போட்டியிட்டோம், கடுமையாக நாங்கள் உடைச்சோம், ஊர் ஊராக போய் ஓட்டு கேட்டோம், நல்ல தேர்தல் அறிக்கை வைத்தோம், எல்லாம் பாராட்டினாங்க, ஆனால் ஓட்டு போடல. என்ன, ஒரு எம்எல்ஏ கூட எங்களுக்கு கொடுக்கல மக்கள். அதனால தான் இந்த தேர்தலில் எங்களுடைய வியூகத்தை மாற்றிருக்கின்றோம். கடந்த 4 தேர்தலில் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. 2009, 2011, 2014, 2016, இது 5வது தேர்தல். ஆக எங்களுடைய கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்களுடைய கருத்து இதெல்லாம் கேட்டு இந்த வியூகத்தை நாங்கள் மாற்றி அமைத்திருக்கின்றோம். அவ்வளவுதான். பாமக ஆதாரப்பூர்வமாக ஊழல் புகார்கள் வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்திருந்தீங்க, குறிப்பா உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களேன். என் பேர் கோகுல், நியூஸ் 18 டிவி ரிப்போர்ட்டர், ஏற்கனவே தந்தி டிவி, மக்கள் டிவில எல்லாம் இருந்திருக்கேன். அதாவது முட்டை கொள்முதல் ஊழல் அடுக்கிட்டே போலாம் உங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை. இந்த ஊழல் கூட்டணியோட நீங்க சேருவதற்கான காரணம் இப்ப இந்த தேவை என்ன? இந்த ஊழல் குற்றச்சாட்டு அமைச்சர்களை ஏன் அமைச்சரவையிலிருந்து நீக்கணும்ங்கிற ஒரு கோரிக்கையை முதலமைச்சர்கிட்ட நீங்க வலியுறுத்தல? அதே போல பாமக இடைத்தேர்தலுக்கு முரண்பாடா வந்து தொடர்ந்து அந்த கருத்துக்களை, இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டோம், யாருக்கு ஆதரவு இல்லைங்கிறதுல ஒரு முடிவில் இருந்தீங்க. அதிமுகவோடு அந்த இடைத்தேர்தலில் 21 தொகுதிக்குள்ள உங்களுக்கு உள்ள ஒரு சமரசம் ஏற்பட காரணம் என்ன? 2வது கேள்வி. 3வது கேள்வி வந்து நேரடியாக 2 கேள்வி போதாதா? அதுக்கு மேல வேண்டாம். 2 கேள்வி மத்தவங்களாம் கேட்க விடுங்க, கேளுங்க, பதில் சொல்லுங்க. இப்போ ஆளுநரிடம் நாங்கள் குற்றச்சாட்டை நாங்கள் கொடுத்தோம், அது உண்மைதான். இன்றைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு, யார் தவறு செய்தாலும் விசாரணை நடத்தி அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இன்றைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் மாறவில்லை, மாறப்போவதும் கிடையாது. ஒன்று, அது நீங்க இந்த இல்லை இப்படி இப்படி இப்போ யாராவது இப்போ இருக்கிறேன், ஏதாவது ஒன்று ஒன்றா கேளுங்களேன், இருங்க கேளுங்கள். இது தமிழ்நாட்டை சார்ந்த, இப்போ இந்த மாதிரி கேட்குறீங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன், நான் போய் சொல்லிட்டேன். கட்டுப்பாடு, ஊடகம் தான் அதிக கட்டுப்பாட்டில் இருக்கீங்க நீங்கள். நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டா எப்படி? அது அடுத்தது நான் 2வது கேள்வி கேட்டீங்க, என்ன அது? சொல்லிட்டேன், நான் பதில் சொல்லிட்டேன். அடுத்தது 2வது கேள்வி தான் கேட்கிறேன் நான். அதுதான் அதுதான் நான் பதில் சொல்லிட்டேன். நான் அடுத்த கேள்வி கேளு சார். அன்புமணி சார், இடைத்தேர்தல், இப்போ இடைத்தேர்தலுடைய நிலைப்பாடு, பாட்டாளிமல் கட்சி நிலைப்பாடு, 2010 பெண்ணாகரம் இடைத்தேர்தலுக்கு பிறகு நாங்கள் இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் என நாங்கள் அறிவித்தோம். அந்த அறிவிப்பின் காரணமாக நாங்கள் இந்த தேர்தலில், இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை, ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்றெல்லாம் அந்த முடிவு நாங்கள் சொல்லலை. நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்று நாங்கள் அந்த முடிவு எடுத்திருக்கின்றோம். சொல்லுங்க மதி. இல்ல, இப்போ கூட்டணி வச்சதுக்காக நீங்க பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருந்தீங்க, அந்த கட்சி இந்த கட்சி எல்லா கூட்டணியும் சொல்லியிருந்தீங்க.
இந்த எல்லா கட்சியிலேருந்து மாறுபட்டதான் பாமகன்னு சொல்றீங்க. இப்ப இதன் மூலமா வந்து மற்ற கட்சிகளும் உங்களை மாதிரியே மற்ற கட்சிகளை மாதிரியே தான் நாங்களும் ஒரு சராசரி கட்சின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? ரெண்டாவது, இத்தனை நாட்கள் வந்து அதிமுக பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி எல்லாம் பேசுனீங்க, இப்போ பிரச்சாரம்னு வரும்போது என்ன மாதிரியான வியூகத்தில் இருக்கும்? எதிர்கட்சிகளை நீங்க விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னா அது எதன் அடிப்படையில் எதிர்கட்சிகளை நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க? அதாவது முதல்ல இந்த கூட்டணி சேருவதால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை முடிவில் எள்ளளவும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், புரியுதா? அது மட்டுமல்ல, நாங்கள் போராடிய பிரச்சனைகள் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம், போராடுவோம், அதில் நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இந்த தேர்தல் சம்பந்தமாக இது தேர்தல் தொகுதி உடன்படிக்கை, இதனால் எங்கள் கொள்கைகள் நாங்கள் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது, எங்களுடைய பாலிசி எங்களுடைய ஐடியாலஜி நாங்கள் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. வலியுறுத்துவ இடத்துல வலியுறுத்துவோம், போராட இடத்துல போராடுவோம், அது தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்க போகிறோம் நாங்கள். அடுத்தது 2004 திமுக கூட்டணி, 2006 சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணியில் போட்டியிட்டோம். அப்பொழுது திமுகவை நாங்கள் கடுமையாக விமர்சனம் செய்தோம். கலைஞர் அவர்கள் சொல்வார், தைலாபுரத்திலிருந்து தைலம் வருகிறது என்று. அந்த அளவுக்கு நாங்கள் திமுகவை கூட்டணியில் இருந்து கடுமையாக விமர்சனம் செய்து, எதுக்கு விமர்சனம், தமிழ்நாட்டின் நலன் கருதி விமர்சனம் செய்தோம். அதே போன்று பாஜகவும் நாம் விமர்சனம் செய்தோம். ஏன்னா தமிழ்நாட்டின் உரிமைகளை நாங்கள் எந்த அளவுக்கு விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. அப்போ வெளியிலிருந்து செஞ்சோம், இப்போ உள்ளே இருந்து அழுத்தம் கொடுப்பது இன்னும் சுலபம். அந்த வகையில் தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம்.